இப்ப சென்னை மாமல்லபுரத்துல பாத்தீங்கன்னா, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் சீன அதிபரான ஜின்பிங் அவர்களுடைய வரலாற்று சந்திப்பு நடக்க இருக்கு. இந்த ஒரு சந்திப்புல பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயத்துக்காக போலீசார் பலத்த பாதுகாப்புலுமே ஈடுபட்டு வராங்க. அண்ட் இந்த நிலையில இப்ப காலையில என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சென்னை ஐடிசி கிராண்ட் சோலா ஹோட்டல் கிட்ட பாத்தீங்கன்னா, சீன அதிபருக்கு எதிராக 5 திபெத்தியர்கள் போராட்டம்ல ஈடுபட்டு இருக்காங்க. அண்ட் இப்ப இந்த போராட்டம்ல ஈடுபட்ட 5 பேருமே போலீசார் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா, இந்த ஒரு சந்திப்பின் போது போராட்டம் நடத்தணும் அப்படின்னு பிளான் பண்ண ஒரு ப்ரொஃபசரை ரீசெண்டா போலீசார் அரெஸ்ட் பண்ணிருந்தாங்க. என்னதான் அவரை முன்கூட்டியே அரெஸ்ட் பண்ணி எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காது அப்படின்னு திட்டமிட்டு இருந்தாலும் இப்ப இப்படி ஒரு போராட்டம் நடந்திருக்கு. மேலும் சென்னை முழுவதுமே பாதுகாப்பா பலப்படுத்திருக்காங்க. மீட்டிங் முடிஞ்சு மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ட்ரம்ப்போட நல்ல ரிலேஷன்ஷிப் சுமூகமா வச்சிருக்கிறதுனால அந்த ரிலேஷன்ஷிப்பை லீவரேஜ் பண்ணுங்கிறதுக்காக சைனாவுடைய பிரசிடென்ட் இந்த விசிட்டை ஒத்துக்கிட்டாரு. சைனால இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது இந்தியாவுக்கு வர முடியுமா, சைனாவோட ப்ராடக்ட் வாங்குறதுக்கு பதிலா சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இங்க கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற அந்த பேச்சுவார்த்தை நடக்க போகுது.